சகோதரி குஷ்பு அவர்களுடைய நேற்றைய பேட்டி இன்றைய பேச்சு முதல்ல குஷ்பு அவர்கள் பாருங்க நான் நேற்று அந்த பேட்டியை போறான் கேட்டேன் ஓங்கி அடிக்கிறாங்க நான் மனுவை பூரா படிச்சுட்டேன் கேள்வி கேட்ட நிருபரையே மடக்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க படிச்சீங்களா நான் பூரா படிச்சுட்டேன் அதுல பெண்கள் பற்றி எந்த ஒரு மோசமான பார்வையும் அதுல இல்லைங்க தெளிவா சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க வேற மாதிரி பேசுறாங்க விஷயம் வந்து என்னன்னா அவங்க வந்து மனுவை படிக்காமலேயே வந்து பேசுறாங்க நான் கூட அதான் ஒரு பதிவு போட்டேன் எங்க மனுவை முழுசா கூட படிக்க வேணாங்க அதுல உள்ள 9வது அத்தியாயத்தையாவது படிச்சீங்களா அது முழுக்க முழுக்க பெண்களை பற்றி பேசு நீங்க அதுக்குள்ள இந்துங்கிற வார்த்தையே இல்ல இருக்க முடியாது ஏன்னா அன்றைக்கு அந்த சொல்லாடலே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது மனு சாஸ்திரம் என்பது ஏஎல் பாஷம் போன்ற சரித்திரவியலாளர்களுடைய கணிப்பு அது அன்றைக்கு இந்த சொல்லாடலும் கிடையாது அந்த மதம் இல்லை அன்றைக்கு இருந்தது வேத மதம் அதுதான் அன்றைக்கு இருந்த சொல்லாடல் அல்லது பிராமணிய மதம் என்ன சொல்லுவாங்க அல்லது சனாதன தர்மம் என்பாங்க அந்த அடிப்படையில் தான் அது எழுதப்படுகிறது இன்னும் கூட சொல்ல போனா இது வந்து ஒரு அடிப்படையில் அந்த வேத மதத்துக்கான அடிப்படை நூல் கூட கிடையாது இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் மனுவில் துவங்கி மொத்தம் 20 தர்மசாஸ்திரங்கள் இருக்குங்க இவங்களுக்கு அடிப்படை என்பது 4 வேதங்கள் தான் ஆனா இதையும் கொண்டு போய் மதத்துல வம்பா கொண்டு போய் இவங்களா சேர்த்து ஏன் புனிதம் சேர்க்கிறாங்கன்னு எனக்கு புரியல இப்ப வந்து இப்ப குமரகுரு என்ன சொல்றாரு அதுல நல்லது இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இவங்க பார்வைக்கெல்லாம் மோசமா படுத்துக்கிறாங்க அப்படி என்றால் பாஜகவுக்கு இந்த மனு தர்ம சாஸ்திரம் பற்றி என்ன மதிப்பீடு தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன கணிப்பு கேட்டா நான் எல்லா புத்தகம் பேசுவோம் மனதைப்படுத்துறதுக்கே விஷயமே கிடையாதுங்க மனித சமூகத்தின் பாதி பகுதியாகிய நம்முடைய பெண்கள் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டாங்க இந்த மனு தர்ம சாஸ்திரம் என்பதாங்க அன்றைய சட்டம் நீ தயவு செஞ்சு மிச்ச நூல் போல இல்ல கோடி இதுக்கு பேரே இவர் சொன்னார்ல இங்கிலீஷ்காரன் என்னத்தையும் மொழிபெயர்த்து போட்டான்னு தயவு செய்து நண்பர் புரிந்து கொள்ளணும் மூல சமஸ்கிருதத்தில் இருந்து மன்மத்நாத் தத்தா என்கிற வங்காளத்தை சேர்ந்த சமஸ்கிருத பண்டிதர் தர்மசாஸ்திரா இந்து ரிலீஜியஸ் கோட் என்கிற ஒரு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு நூலை பல பாகங்கள் அவற்றை படித்தவன் என்கிற முறையில சொல்றேன் என்னுடைய ஒரு மிக முக்கியமான நூலுக்காக ஆகவே இதெல்லாம் இங்கிலீஷ்காரங்க எழுதின வச்சு மட்டும் நாங்க பேசல மூல சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்திலே பெயர்த்த இந்து இந்து பண்டிதர் சமஸ்கிருத பண்டிதர் எம் என் தத் அவர்கள் அவர்களுடைய நூலை வச்சு பேசுறோம் அதே போல தமிழ்ல திரிலோக சீதாராம் மொழிபெயர்த்து வந்திருக்குது அவர் என்ன இங்கிலீஷ்காரரா அவர் பாரதியுடைய பக்தர் பிராமண குடும்பத்திலே பிறந்தவர் அவருடைய மொழிபெயர்ப்பு கிடைக்குது இதெல்லாம் பலகாலமா கிடைச்சிருக்குது என்னமோ மனு தர்ம சாஸ்திரத்தை இப்பதான் கேள்விப்படுற மாதிரி நம்முடைய குமரகுரு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம கேட்கலாம் இன்னும் இது இல்ல இல்ல புடிச்சிடுறேன் இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே அன்றைக்கு நடப்புல இருந்துச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் அன்றைய ராஜாக்கள் எல்லாமே மனு தர்ம படிதான் நீதிபதி பாலனம் பண்ணாங்க அதன் அடிப்படையில தான் பெண்ணுக்கு சொத்து உரிமை கிடையாது நாங்க அதன் அடிப்படையில தான் திருமண முறைமை அதன் அடிப்படையில தான் விதவை மரணம் பெண்ணுக்கு கிடையாது அதன் அடிப்படையில தான் பால்ய விவாக சட்டப்பூர்வமா இருந்துச்சு 1955-56 வரைக்கும் ஆகவே அதனாலதான் ஒரு மன்னன் வந்து மனுநீதிப்படி ஆண்ட அவனுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க மனுநீதி சோழன் அது மனுநீதிக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக எப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் இந்த இந்துலா வருவதற்கே ஆதாரம் மனுநீதி தான் இந்து கோடு தான் அதற்கு முன்பு அதுதான் அதுல இவ்வளவு அநியாயங்கள் இருக்கு பெண்களை பற்றி இவ்வளவு மோசமாக எழுதப்பட்டிருக்கு என்பதை திருமா அவர்கள் எடுத்து சொன்னா அந்த மனுவை அந்த தர்ம சாஸ்திரத்தை விமர்சிச்சா மனுவல்ல நீங்க வந்து குறை சொல்லணும் அதை விட்டுட்டாங்க எடுத்து சொன்ன திருமாவை ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜகவுடைய பார்வை அப்படி இருக்கு இப்ப நண்பர் அந்த காவல்துறை முன்னாள் அதிகாரி சொன்னாரு எங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும் இதெல்லாம் பழைய காலம்ங்க அப்படின்னு
இந்த மனு தர்மம் பழைய காலம், அது காலாவதி ஆயிடுச்சு, இன்னைக்கு பொருந்தாது என்று பாஜக சொல்ல தயாரா? இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அவரை தயவு செய்து கேட்டு சொல்ல சொல்லுங்க. உண்மையிலே இது மத பிரச்சனை அல்ல, திட்டமிட்டு இது மதத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது பெண் உரிமை பற்றிய பிரச்சனைங்க. இன்றைக்கும் பெண்கள் கேவலமாக நடத்தப்படுறாங்க. இதற்கான மூல வித்து எங்க இருக்கென்றால் மனு அதர்மத்துல இருக்கு. அது எடுத்த எடுப்பிலேயே சொல்லுது, பெண்ணுக்கு சுயேட்சியான வாழ்வே கிடையாது, அதற்கான தகுதியானவள் அல்ல பெண். அவ வந்து தகப்பனிடம் அல்லது கணவனிடம் அல்லது மகனுடைய பராமரிப்பில் தான் வாழணும், சுயேட்சியான வாழ்வு கிடையாது என ஆரம்பிச்சு, அது முதல் அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு இரண்டாவது அத்தியாயத்தில் எப்படி வந்து சொல்றாருன்னா, இரண்டாவது அத்தியாயம் ஸ்லோக 213 என்ன சொல்லுதுன்னா, உலகில் ஆண்களை கெடுப்பது பெண்களின் இயல்பு ஆகும், அதனால் புத்திசாலிகள் பெண்களுடனான நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பார்கள். இரண்டாவது அத்தியாயம் 214 சொல்லுது, ஒரு முட்டாளை மட்டுமல்லாது ஒரு பண்டிதனையும் பெண்களால் கெடுக்க முடியும், ஆசைக்கும் ஆத்திரத்திற்கும் அவர்களை அடிமையாக்க முடியும். முத்தாய்ப்பா 9வது அத்தியாயம் பூராமே மோசம், அதுல 9வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் பெரும்பாலும் மாதர் கற்பிலார் என்றே பெரிதும் பல நூல்களிலும் குறிப்பிடுவனவற்றையும் கேட்பீராக என்று வழிமொழிகிறார் மனு. ஆகவே இதைத்தான் எடுத்து சொல்றாரு அவரு. இந்த பார்வை இன்றைக்கும் தொடர்கிறது. நான் ஒன்றை கேட்பேன், இல்ல பிடிச்சேன் குமரகுருபா உங்ககிட்ட, இந்த பார்வை மனுவை இந்த மனு சாஸ்திரத்தை தூக்கி பிடிப்பது உங்களுடைய குருபீடமாகி ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியுமா? 1949 அண்ணல் அம்பேத்கர் தலைமையில புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் சாசனம் பற்றிய விமர்சனம் ஆர்கனைசர் பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில வந்துச்சு. அதனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மனு சாஸ்திரத்தை கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளவில்லை, இது தவறு என்று எழுதி வச்சிருக்காங்க. தெரிந்து கொள்ளுங்கள், பெண்களை பற்றிய இந்த மனு சாஸ்திரத்தினுடைய இந்த பார்வை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற காரணத்தினால்தான் அன்று முதல் இன்று வரை 1925 ஆரம்பிச்சதுல இருந்து இன்று வரை ஆர்எஸ்எஸ்ல் பெண்களை உறுப்பினராக சேர்ப்பது கிடையாது. போலீஸ் அதிகாரி சொல்றாரு இதெல்லாம் பழைய விவகாரம். பெண்கள் பற்றிய இந்த பார்வை, பெண்கள் பற்றிய இந்த பார்வை ஆளுங்கட்சியை ஆட்சி படைக்கிற ஆர்எஸ்எஸ்க்கே இருக்கு. இது நண்பருக்கு தெரியுமா? இன்றைக்கு ஏன் மனு தர்ம சாஸ்திரத்தை விமர்சிக்க வேண்டி இருக்கிறது என்றால், அதற்குள்ளதான் இந்த வர்ணாசிரம சிந்தனை இருக்கு, அதுக்குள்ளதான் சாதிய சிந்தனை இருக்குது, அதனாலதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல, அதனாலதான் தீண்டாமை தொடருது, அதனாலதான் பஞ்சமர்கள் இன்றைக்கும் ஒடுக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அப்ப நான் ஏற்கனவே பெண்களை பத்தி சொல்லிட்டேன், இவர்களை இந்த மாதிரியாக நடத்துவதற்கான மூல வித்து மனு தர்ம அதர்ம சாஸ்திரத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை பற்றிய விமர்சனத்தை கண்டிப்பாக செய்வோம். அப்படி செய்யவில்லை என்றால் அது நியாயமான நீதி நீதி தொடர்பான அரசியலாக இருக்காது என்பதை மட்டும் நான் நண்பர் கருணாநிதிக்கு சொல்லிக் கொள்வேன். இது அவருடைய குடும்பம் உட்பட அவ்வளவு பேருக்கும் தேவையான சமூக சீர்திருத்தத்துக்காகத்தான் நாங்கள் மனு தர்ம சாஸ்திரத்தை விமர்சனம் பண்ணுகிறோம். அது தேவையான அரசியல் கண்டிப்பாக தொடரும்.